ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு அரணாக கேடயமாக இருப்பது இராணுவம். இது அனைவரும் அறிந்ததே. ஆனால் கண்ணுக்கு தெரியாத, பெரிதும் அறியப்படாத மற்றொரு மறைமுக இராணுவமும் ஒவ்வொரு நாட்டையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? ஆம், அவர்கள்தான் எதிரி நாடுகளிடமிருந்து நமது சொந்த நாட்டை காப்பாற்ற அந்நிய மண்ணில் ஒற்றன் வேலை செய்து கொண்டிருக்கும் உளவாளிகள். மன்னராட்சி காலம் முதலே தாய் மண்ணிற்கு அண்டை நாடுகளால் ஏற்படும் அச்சுறுத்தல்களை கண்டறிந்து அவற்றை வீழ்த்துவதற்கான அஸ்திரமாக பயன்படுத்தப்பட்டவர்களே இந்த உளவாளிகள். உயிரை பணயம் வைத்து அந்நிய மண்ணில் பசுந்தோல் போர்த்திய புலி போல் பதுங்கி நாடகமாடி தாய் நாட்டிற்காக அவர்கள் செய்யும் சித்து வேலைகள் அளப்பரியவை, பிரமிக்க வைப்பவை. இப்படி பகைமை நாடுகளிடமிருந்து தாய் நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது ரா உளவு அமைப்பு. ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் என்று அழைக்கப்படும் இந்த ரா அமைப்பு தான் வங்கதேச பிரிவினை, சியாச்சின் வெற்றி, காலிஸ்தான் தீவிரவாத ஒழிப்பு, பொக்ரான் அணுகுண்டு சோதனை என இந்தியாவின் பல வெற்றிகளுக்கு வித்திட்டிருக்கிறது. இப்படி ராவின் சாதனை பட்டியல் ஒரு பக்கம் நீண்டிருந்தாலும் நாடாளுமன்றம் மீதான தாக்குதல், மும்பை பத்தான்கோட் தாக்குதல்கள், காஷ்மீரில் வேரூன்றிய தீவிரவாதம் போன்ற பின்னடைவுகளையும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்றே சொல்லலாம். பிற விசாரணை அமைப்புகள் போலன்றி பலரும் அறிந்திராத ரா உளவாளிகள் அப்படி என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒவ்வொரு நாட்டிற்கும் இராணுவ பாதுகாப்பு எவ்வளவு இன்றியமையாததோ அந்த அளவிற்கு உளவு அமைப்பும் முக்கியமானது. 1914 மற்றும் 1939 ஆண்டுகளில் நடந்த முதல் மற்றும் இரண்டாம் உலகப் போர்களின் தாக்கம் ஒவ்வொரு நாட்டிற்கும் உளவு அமைப்புகளின் அதீத தேவையை உணர்த்தி அதற்கான முன்னெடுப்புகளுக்கு வழிகோலியது. அத்தகைய அரும்பணியை செய்யும் இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ அமைப்பே ரா எனும் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், வெளிநாட்டு விவகாரங்களுக்கான ரகசிய ஆராய்ச்சி ஆய்வு அமைப்பு. இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் ஆண்ட காலத்தில் ஐபி எனும் உளவு அமைப்பு தொடங்கப்பட்டு செயல்பட்டு வந்தது. சுதந்திர இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உளவு பணிகளை மேற்கொண்டு தகவல்களை திரட்டி நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதுதான் இதன் பணி. 1962 ஆண்டில் இமயமலை பிரச்சினை பூதாகரமாய் வெடிக்க சீனா இந்தியா இடையே மூண்டது போர் இந்தியாவுக்கு இந்த போரில் பெரும் பின்னடைவு. அடுத்து 1965 ஆண்டில் பாகிஸ்தானுடனும் போர் புரிய வேண்டிய நெருக்கடி நிலைக்கு ஆளானது இந்தியா. இந்த இரு போர்களின் போது சரியான முறையில் இந்திய உளவு அமைப்பான ஐபியால் உளவு தகவல்களை திரட்ட முடியாமல் போனதால் பின்னடைவை சந்திக்க வேண்டியதாயிற்று. இதனால் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு உளவு செயல்பாடுகளை பிரித்து தனி அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டியதன் தேவை உருவானது. அப்போது சீனாவுடனான போர் பின்னடைவின் எதிரொலியாக வெளிநாட்டு விவகாரங்களை வேவு பார்க்க தனி உளவு அமைப்பை ஏற்படுத்துவதற்கான உத்தரவை பிறப்பித்தார் அப்போதைய பிரதமர் நேரு. பாகிஸ்தானுடனான போருக்கு பிறகு ராவின் வேலைகள் சூடுபிடிக்க ஆரம்பித்தன. கடைசியில் இந்திரா காந்தி அரசில் 1968 ஆண்டு செப்டம்பர் 18 தேதி உளவுத்துறையின் ஓர் அங்கமாய் உதயமானது ரா. முதல் தலைவராக உளவுத்துறை துணை இயக்குனர் ஆர் என் காவ் தலைமையில் களமிறங்கியது ரா. அன்று தொடங்கிய ராவின் இந்த பயணம் அரை நூற்றாண்டை கடந்து இப்போது உலகின் மூளை முடுக்கெல்லாம் பரவி சர்வதேச அரங்கில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. உலகின் தலைசிறந்த அமெரிக்க உளவுத்துறையான CIA சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அமைப்பை முன்மாதிரியாக கொண்டு இந்தியாவின் ரா உளவு அமைப்பு செயலாற்றி வருவதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான், சீனா, தெற்காசியா, மத்திய கிழக்கு நாடுகள், ஆப்பிரிக்காவுக்கு தலா ஒரு ரா அதிகாரி, இவர்களுக்கு கீழே இதர உளவாளிகள், ஏஜென்ட்கள், இடைத்தரகர்கள் என ராவின் களப்பணி பரப்பு விரிவடைந்து செல்வதாக தகவல்கள் கூறுகின்றன. எந்தெந்த நாடுகளில் ரா ஊடுருவி வேவு பார்க்கிறது, உளவாளிகளை எப்படி தேர்வு செய்கிறது, மற்ற நாடுகளின் உளவு அமைப்புகளுடன் ராவின் உறவு எத்தகையது போன்றவை மிக மிக ரகசியமானவை, வெளி உலகம் அறிந்திராதவை. ஒவ்வொரு நாட்டிலும் நிகழும் அரசியல், இராணுவ, பொருளாதார, அறிவியல் மாற்றங்கள், அவைகளின் மூலம் இந்தியாவிற்கு ஏற்படும் சாதக பாதகங்கள் போன்றவற்றை கணித்து அதற்கேற்ப அண்டை நாடுகளுடனான வெளியுறவு கொள்கைகள் கட்டமைக்கப்படுகின்றன என்றால் ராவின் வேலை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆரம்பத்தில் 2 கோடி ரூபாய் பட்ஜெட், 250 பணியாளர்களுடன் பிறந்த ரா அமைப்பு இப்போது பறந்து விரிந்து நூற்றுக்கணக்கான அதிகாரிகளையும் ஆயிரக்கணக்கான உளவாளிகளையும் உள்ளடக்கிய மாபெரும் சாம்ராஜ்யமாய் இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக இல்லாமல் எத்தனையோ பேர் ராவில் உளவு வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தலைமையகம் டெல்லியிலும் பிராந்திய அலுவலகங்கள் நாட்டின் பிற பகுதிகளிலும் இயங்குகின்றன. முக்கிய தகவல்களை ரா அமைப்பின் இயக்குனர் நேரடியாக பிரதமரிடம் உடனுக்குடன் தெரிவிப்பார். நாடாளுமன்றத்திற்கோ நாட்டு மக்களுக்கோ இந்த தகவல்களை கட்டாயம் தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை. இப்படிப்பட்ட ரா அமைப்பின் உளவு வேலைகள் உள்நாட்டிலும் அந்நிய நாடுகளிலும் எத்தகைய தாக்கத்தையும் விளைவுகளையும் ஏற்படுத்தியது? முஜிபுர் ரஹ்மானின் தலைமையிலான முக்திவாகினி அமைப்புக்கு ரா உளவுத்துறை முழு ஒத்துழைப்பை அளித்தது. இதையடுத்து பாகிஸ்தானில் இருந்து பிரிந்து தனி வங்கதேச நாடு உருவாக காரணமாக இருந்தது ரா அமைப்பு என்பது உலகறிந்த உண்மை.
1949 இந்தியாவிடமிருந்து பிரிந்து தனி நாடாக உதயமான பின் பாகிஸ்தானில் மேற்கின் ஆதிக்கம் அதிகரித்து கிழக்கு பகுதி மக்கள் ஒடுக்கப்பட்டனர். உருது தேசிய மொழியாக அறிவிக்கப்பட்ட நிலையில் கிழக்கு பிராந்திய மக்கள் வங்க மொழியையும் தேசிய மொழியாக்க குரல் எழுப்ப அங்கு போராட்டங்கள் விடுத்தன. அடக்குமுறையை பாகிஸ்தான் இராணுவம் கட்டவிழ்த்துவிட ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டனர். ஆயிரக்கணக்கான மக்கள் அகதிகளாய் இந்தியாவிற்குள் நுழைந்தனர். இதனையடுத்து பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் புகட்டும் நோக்கில் களமிறங்கிய இந்திய அரசு ரா அமைப்பின் உளவாளிகள் மூலம் பாகிஸ்தான் அரசியல் இராணுவ நடவடிக்கைகளை வேவு பார்த்தது. இரகசிய தகவல்கள் திரட்டப்பட்டு திட்டங்கள் தீட்டப்பட்டன. பாகிஸ்தானுக்கு எதிராக போராடும் குழுக்களுக்கு இந்திய அரசு ஆதரவு கரம் நீட்டியது. ஒரு கட்டத்தில் இந்த மோதல் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான நேரடி போராக மூண்டது. ராவின் சாதுரியமான செயல்பாடுகள் இறுதியில் இந்தியாவுக்கு வெற்றியை ஈட்டித்தர பாகிஸ்தான் மேற்கு பிராந்திய வீரர்கள் தோல்வியை தழுவினர். பாகிஸ்தானின் கிழக்கு பகுதி பிரிந்து வங்கதேசமும் உருவானது. இப்படி இந்திய இராணுவத்தின் வெற்றிக்கும் வங்கதேச பிரிவினைக்கும் முதன்முதலாய் வெற்றி அடித்தளமிட்டு தந்தது ரா உளவு அமைப்பு. மாலத்தீவிலும் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க ரா களப்பணியாற்றியதை மறந்துவிட முடியாது. 1988 நவம்பரில் தமிழீழ மக்கள் சுதந்திர போராளி குழுவினர் 200 மாலத்தீவிற்குள் அதிரடியாய் புகுந்தனர். அலறிப்போன மாலத்தீவு அதிபர் மாமூன் அப்துல் கயூம் இந்தியாவின் உதவியை நாடினார். ரா உதவியுடன் களமிறங்கியது இந்திய இராணுவம். ஆக்ராவிலிருந்து பாராஷூட் பட்டாலியன் குழுக்கள் மாலத்தீவுக்கு பறக்க போராளி குழுக்கள் விரட்டியடிக்கப்பட்டன. வெகு சீக்கிரமே உறுதியானது வெற்றி. மாலத்தீவில் மீண்டும் திரும்பியது இயல்பு நிலை. நேச நாடுகளுக்கு உதவுவதில் ரா எப்போதும் முன்னோடியாகவே இருந்து வருகிறது. ஆப்பிரிக்க கண்டத்திற்கு உட்பட்ட பல நாடுகளின் உளவு அதிகாரிகளுக்கு ரா அமைப்பு பயிற்சிகளை அளித்திருக்கிறது. தென்னாப்பிரிக்கா நமீபியாவில் நிறவெறிக்கு எதிரான போராட்டங்களை வெற்றி பெறச் செய்ததில் ரா முக்கிய பங்காற்றியது. ஓய்வு பெற்ற ரா அதிகாரிகள் ஆப்பிரிக்க நாடுகளில் உளவுத்துறையினருக்கு பயிற்சி அளித்து ஆப்பிரிக்க கண்டத்தில் உளவு அமைப்புகளை வலுப்படுத்திய பெருமையும் நமக்கு உண்டு. ஒரு பக்கம் நட்பு நாடுகளுக்கு உதவிக்கரம் நீட்டிக்கொண்டே இருக்க மற்றொரு பக்கம் தாய்நாட்டிலும் ராவின் களப்பணி தொடர்ந்தது. இந்தியா அணு ஆயுத நாடாக அறிமுகப்படுத்தப்பட்டதில் ராவின் சேவை இன்றியமையாதது. பொதுவாக எந்த ஒரு நாடும் அணுகுண்டு சோதனை நடத்துவதை முன்கூட்டியே மோப்பம் பிடித்து பிரச்சனை செய்வது அமெரிக்காவின் வழக்கம். ஏற்கனவே சீனா பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளின் தொந்தரவு இந்தியாவுக்கு அதிகரித்திருந்த காலகட்டம் அது. சீனாவுக்கு பதிலடி கொடுக்கும் நோக்கில் 1974 May 18 அணுகுண்டு சோதனை நடத்த நடவடிக்கை எடுத்தது அப்போதைய இந்திரா காந்தி அரசு. அந்நிய நாடுகளின் கழுகு பார்வையில் இது பட்டுவிடாமல் மூடி மறைக்க வேண்டிய பொறுப்பு ராவிடம் ஒப்படைக்கப்பட்டது. கனக்கச்சிதமாய் ரா வேலை பார்க்க பொக்ரானில் சிரிக்கும் புத்தா என்கிற பெயரில் முழங்கியது இந்தியாவின் முதல் அணுகுண்டு. அதிர்ந்து போயின உலக நாடுகள். தங்களது செயற்கைக்கோள் ராடர் பார்வையில் தென்படாமல் எப்படி இந்தியா இதை சாத்தியப்படுத்தியது என மண்டையை குழப்பிக் கொண்டது அமெரிக்க அரசு. சீனா பாகிஸ்தான் நாடுகளுக்கும் பேரதிர்ச்சி. இந்தியா அணு ஆயுத வல்லரசாக விஞ்ஞானிகள் பாடுபட்டது ஒருபுறம் என்றாலும் இப்படி தகவல் கசியாமல் திட்டமிட்ட கணக்கை சரியாக முடித்து வைத்ததில் ராவின் பங்கு மிகப்பெரியது. இந்தியாவின் அணுகுண்டு சோதனையால் கலக்கமடைந்த பாகிஸ்தான் அரசு ராவல்பிண்டியின் கத்வா என்கிற சிறிய நகரில் அணு ஆயுத சோதனைக்கான பணிகளை ரகசியமாய் செய்து கொண்டிருந்தது. இதை துப்பு துளக்கிய ரா உளவாளிகள் கத்வாவிற்குள் ஊடுருவினர். இந்திய உளவாளிகள் அங்குள்ள முடிதிருத்தும் கடையில் முடிகளை சேகரித்து சோதித்தனர். கதிர்வீச்சு தடயங்கள் தென்பட அணு ஆயுத சோதனைகளை உறுதி செய்தனர் உளவாளிகள். இந்த தகவல் டெல்லி தலைமையகத்தை வந்தடைய கத்வா அணு சோதனை மையங்களுக்குள் அவசரமாய் ஊடுருவ முயற்சித்தனர் உளவாளிகள். அப்போதைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் பாகிஸ்தானின் அதிபர் ஜியா உல்ஹக்கிடம் உங்களது அணு ஆயுத திட்டங்கள் எங்களுக்கு தெரியும் என சொல்ல விழித்து கொண்டது பாகிஸ்தான். கத்வாவில் இருந்த ரா அதிகாரிகளும் இந்திய தடயங்களும் அழிக்கப்பட்டனர். இதனால் இன்று வரை பாகிஸ்தானின் அணு ஆயுத திட்டங்கள் பற்றி இம்மி அளவு கூட இந்தியாவின் கவனத்திற்கு புலப்படாமலேயே இருக்கிறது. 1980 இந்தியாவின் இருண்ட காலமாய் இருந்தன. காரணம், பஞ்சாபில் இருக்கும் ஒரு பகுதியை பிரிக்க நடைபெற்ற காலிஸ்தான் போராட்டம். காலிஸ்தான் போராட்டத்தை பின்னாலிருந்து இயக்கிக் கொண்டிருந்தது பாகிஸ்தானின் ISI என்று பேசப்பட்டது. இது மத்திய அரசுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்த நெருக்கடியை சமாளிக்க இரண்டு வியூகங்களை வகுத்தது ரா அமைப்பு. ஒன்று, பஞ்சாப் நகர வீதிகளிலிருந்து தீவிரவாதிகளை ஓட ஓட விரட்டியடிப்பது. மற்றொன்று, வன்முறையை தூண்டிவிட்டு இந்தியாவை சீர்குலைக்க நினைக்கும் பாகிஸ்தானின் முக்கிய நகரங்களில் ஸ்திரத்தன்மையை நிலையுடைய செய்வது. CITX CITJ என ஆபரேஷன் குழுக்கள் களமிறங்க வேலையை கச்சிதமாக முடித்து திட்டப்படி பஞ்சாபில் காலிஸ்தான் பிரச்சினைக்கு காரணமானவர்களுக்கு முடிவு கட்டியது ரா. பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்பும் பின்னடைவை சந்திக்க
இந்தியாவுக்கு எதிரான சதுரங்க ஆட்டங்களை கைவிட்டது. பாகிஸ்தானின் ஆட்டங்கள் எப்படி இருந்தாலும் அடிக்கடி நறுக்கி வந்தது ரா அமைப்பு. உலகின் மிக உயரமான பனிப்பிரதேசமாய் கருதப்படும் சியாச்சினை இந்தியா தன்வசப்படுத்தியதில் ரா அமைப்பின் பங்கு எத்தகையது என்பதை பாதுகாப்பு விவகாரங்களை அறிந்தவர்களுக்கு நன்கு தெரியும். -25 டிகிரி செல்சியஸ் கடும் குளிர் வாட்டி வதைக்கும் பனிபூமி அது. யாரும் எளிதில் நுழைந்துவிட முடியாது. அத்தகைய பகுதிக்குள் இந்திய வீரர்களை நிறுத்த முடிவு செய்த அரசு லண்டனிலிருந்து பிரத்யேக ஆடைகளை வாங்க தீர்மானித்திருந்தது. அதே சமயத்தில் பாகிஸ்தான் வீரர்களுக்கும் இதே ஆடையை வாங்கி சியாச்சினை பிடிக்க மறைமுக திட்டம் தீட்டியிருந்தது பாகிஸ்தான். இதை ரா அமைப்பு எப்படியோ கண்டுபிடிக்க தகவலை இந்திய அரசின் காதுகளுக்கு கொண்டு போய் சேர்த்தது. சுதாரித்து கொண்ட இந்திய அரசு துரித கதியில் இறங்கி படைகளை சியாச்சினுக்கு நகர்த்தி பணிபீடத்தை கைப்பற்றியது. ஆபரேஷன் மக்தூத் என்று அந்த நடவடிக்கைக்கு பெயர். ரா அமைப்பின் சாதுரியத்தால் சியாச்சின் இந்தியாவசமானது. இல்லையெனில் காஷ்மீரின் பல பகுதிகளை எப்படி பாகிஸ்தானும் சீனாவும் ஆக்கிரமித்துக் கொண்டனவோ அதேபோல சியாச்சின் பகுதியும் கை நழுவி போயிருக்கும். இத்தகைய முக்கியத்துவம் பெற்ற ரா உளவு அமைப்பில் பிற துறைகளைப் போல் குளறுபடிகளும் இருக்கத்தான் செய்தன. அந்நிய நாட்டவர்கள் ராவில் ஊடுருவி நமது நாட்டை வேவு பார்த்தது பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. டெல்லியில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் உளவு புலனாய்வு அமைப்புகள் இயங்கி வருகின்றன. ரா அலுவலகத்தில் உயரதிகாரியாக இருந்தவர் தேவன்சந்த் மாலிக். 1999 முதல் 2005 வரை பணியாற்றிய அவர் அனைத்து ரகசியங்களையும் திரட்டி வைத்திருந்தார். திடீரென உளவு அமைப்பின் அதிமுக்கிய ரகசியங்கள் பிற நாடுகளுக்கு கசியத் தொடங்கியதால் கலக்கமடைந்த மத்திய அரசு தீவிர புலனாய்வில் இறங்கியது. தேவன்சந்த் மாலிக் மீது சந்தேக பார்வைப்பட்டது. மாலிக் மூலமே ரகசியங்கள் கசிந்தது தெரிய வந்தபோது வெளிநாடு தப்பிச் சென்றார் மாலிக். விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள் மத்திய அரசை அதிர வைத்தன. அரசு பதிவேட்டில் தேவன்சந்த் மாலிக் மேற்கு வங்கத்தின் பர்கானா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்றிருந்த நிலையில் அடுத்தடுத்த மேல் விசாரணையில் அவர் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர் என்பதும் வங்கதேசத்திற்காக ராவில் போலி ஆவணங்கள் மூலம் சேர்ந்து ஒற்றன் வேலை பார்த்து கொண்டிருந்த பகீர் தகவலும் வெளிச்சத்திற்கு வந்தது. இவர் மட்டுமல்ல, ரா உளவு பிரிவின் இணைச் செயலர் அந்தஸ்தில் இருந்த ரவீந்தர் சிங் என்பவரும் முக்கிய ரகசியங்களை கசியவிட்ட சம்பவம் 2004 நடந்தது. விசாரணை வளையம் விரிவடைந்து அவரை சிக்க வைப்பதற்குள் தனது குடும்பத்துடன் காத்மண்டு வழியாக அமெரிக்கா தப்பிச் சென்றார் ரவீந்தர் சிங். காத்மண்டுவில் உள்ள ரா பிரிவாலும் ரவீந்தர் சிங் தப்பிச் செல்வதை தடுக்க முடியவில்லை. விசா விவரங்களை ஆய்வு செய்த போது பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. ரவீந்தர் தனது மனைவியுடன் தப்பிச் செல்வதற்கு சரியாக ஒரு மாதத்திற்கு முன்னதாக அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA இருவருக்கும் வேறு பெயர்களில் விசா வழங்கியிருந்தது. ரவீந்தர் அமெரிக்காவிற்குள் பாதுகாப்பாக நுழைய டேவிட் எம் வகேலா என்கிற CIA உளவாளியும் உதவியது புலனானது. விசாரணையின் முடிவில் ரவீந்தர் சிங் அமெரிக்காவின் உளவாளியாக ராவில் இருந்தது இந்திய அரசிற்கு பேரதிர்ச்சியை அளித்தது. இப்படி நாட்டின் உளவு அமைப்பான ராவில் ஊடுருவி அந்நிய ஒற்றன்கள் வேவு பார்த்தது நாட்டின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியது. இதனையடுத்து விழித்து கொண்ட மத்திய அரசு ராவில் உயரதிகாரிகளை நியமிப்பதும் உளவாளிகளை தேர்வு செய்வதிலும் பலதரப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களை கொண்டு வந்தது என்றே சொல்லலாம். அந்நிய ஒற்றன்களின் ஊடுருவல் ஒருபுறம் இருக்க, அண்டை நாடான இலங்கையில் சிங்கள தலைவர்களை கொல்ல சதி செய்வதாக ராவின் மீது பழி போடப்படுவது வழக்கமான ஒன்றாகவே இருந்து வருகிறது. சில மாதங்களுக்கு முன் இலங்கை அதிபர் சிறிசேனாவை கொல்ல ரா முயற்சித்ததாக வெளியான தகவல் சர்வதேச அரசியல் அரங்கில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்தியாவின் ரா உளவு அமைப்பு தன்னை கொல்ல சதி செய்ததாகவும், ஆனால் இது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரியாது எனவும் தனது அமைச்சரவை சகாக்களிடம் கிசுகிசித்து இருக்கிறார் அதிபர் சிறிசேனா. ஆனால் ரா எந்தெந்த வழிகளில் தன்னை கொலை செய்ய முயற்சி செய்தது என்ற விவரத்தை சிறிசேனா வெளியிடவில்லை. அமைச்சரவையில் பேசிக்கொண்ட இந்த தகவல் காட்டுத்தீயாய் பரவியது. கூடுதல் தகவல்களை அறிய பல்வேறு நாடுகளின் பத்திரிகையாளர்களும் இலங்கை அதிபர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ள உரிய பதில் எதுவும் அதிபர் அலுவலகத்திலிருந்து வரவில்லை. ஏற்கனவே சீனாவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி தன்னை மீண்டும் அதிபர் பதவியில் அமரக்கூடாது என கங்கணம் கட்டிக்கொண்டு இலங்கையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த ரா களமிறங்கி வேலை பார்த்ததாக புழுங்கி தீர்த்திருக்கிறார் மகிந்த ராஜபக்சே. தேர்தலில் தனது தோல்விக்கு இந்திய உளவு அமைப்பான ராவே பொறுப்பு என கொட்டி தீர்த்திருக்கிறார். இந்த நிலையில்தான் இலங்கை அதிபர் சிறிசேனாவை கொல்ல முயற்சித்ததாக ரா மீது மீண்டும் புகார் சாயம் பூசப்பட்டது. சம்பவத்தின் பின்னணி என்னவென்று பார்த்தால், இலங்கை லஞ்ச ஒழிப்புத்துறையைச் சேர்ந்த நமல்குமாரா என்பவர் வெளியிட்ட பரபரப்பு தகவல்தான் எல்லாவற்றிற்கும் பின்புலம். அதிபர் சிறிசேனா முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கோத்தபய ராஜபக்சே ஆகியோரை கொல்ல ரா சதித்திட்டம் தீட்டியிருப்பது தனக்கு தெரியும் என்று நமல்குமாரா தெரிவிக்க இலங்கையின் CID போலீஸ் துளைத்தெடுத்தது. இதன் தொடர்ச்சியாக கேரளாவைச் சேர்ந்த தாமஸ் என்ற இந்தியரின் கைது படலம் அரங்கேறியது. சிறிசேனாவை கொல்லும் திட்டம் தாமஸுக்கு தெரியும் என
இலங்கை ஊடகங்கள் வசைபாட இருநாட்டு உறவிலும் உரசல். பிரச்சனை பெரிதாய் போக இது போலியான செய்தி என்று விளக்கமளித்தது இலங்கை அரசு. இதுபோன்ற பொய்யான செய்திகளை சில நிருபர்களே வெளியிட்டு பிரச்சனையை கிளப்பியிருப்பதாகவும் குமுறினார் இலங்கை ஊடகத்துறை அமைச்சர் மங்கள சமரவீரா. அழைத்தவுடன் ஓடோடி வந்து ஆதரவு கரம் நீட்டும் இந்தியாவை பகைத்து கொள்ள விரும்பாததே இதற்கு காரணம். மேலும் நாளிதழ் ஊடகங்களில் வெளியான செய்தி பொய்யானது என்றும் அமைச்சரவை சகாக்களுடன் சிறிசேனா பொதுவான கருத்தை பேசியதாகவும் முன்னணி நாடுகளின் உளவு அமைப்புகள் பிற நாடுகளின் தலைவர்களை கொல்ல முயற்சிப்பதாக பேசியதாகவும் கூறி அப்போது பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது இலங்கை அரசு. அடுத்த சில தினங்களில் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவும் டெல்லி வந்து பிரதமர் மோடியை சந்தித்த வேளையில் சத்தமின்றி ஓய்ந்தது சிறிசேனா சர்ச்சை. ஆனால் அமைச்சரவை கூட்டத்தில் சிறிசேனா இந்த குற்றச்சாட்டை கூறியதன் பின்னணி ஆழம் என்னவென்று இதுவரை புரியாத புதிராகவே உள்ளது. இந்தியாவின் ஆதரவாளர் என அறியப்படும் ரணில் விக்ரமசிங்கேவை பிரதமர் பதவியிலிருந்து சிறிசேனா தூக்கியதும் ராஜபக்சேவை மீண்டும் பிரதமராக்கியதும் இந்த தருணத்தில் பொருத்தி பார்க்கப்பட வேண்டியுள்ளது. சட்ட போராட்டத்தில் வென்று பிரதமர் நாற்காலியை ரணில் மீண்டும் பெற்றிருந்தாலும் இருவருக்கும் இடையேயான உள்ளார்ந்த மோதலின் பின்புலம் புலப்படாத ஒன்றாகவே இன்றளவும் இருக்கிறது. உள்நாட்டிலும் ரா மீது மறைமுக விமர்சனங்கள் அடிக்கடி முன்வைக்கத்தான் செய்யப்பட்டன. எல்லை தாண்டிய பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் தாக்குதலை முழுமையாக கட்டுப்படுத்துவதிலும் காஷ்மீரில் தீவிரவாதத்தை வேரறுப்பதிலும் ரா அவ்வளவாக சோபிக்கவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. அந்நிய மண்ணில் செயல்படும் தீவிரவாத குழுக்கள் இந்தியாவில் தாக்குதல்களை அரங்கேற்றுவதை தடுக்க முடியவில்லை என்ற புகாருக்கும் அவ்வப்போது ஆளாகி வருகிறது ரா உளவு அமைப்பு. 2001 இந்திய நாடாளுமன்ற கட்டடம் மீதான தாக்குதல் நாட்டின் உளவுத்துறை மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கிய கருப்பு நாளாக அமைந்தது. டிசம்பர் 13 குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருந்த நேரம் அது. நாடாளுமன்றத்தில் பிரதமர் வாஜ்பாய், எதிர்க்கட்சித் தலைவர் சோனியாகாந்தி உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் இருந்தார்கள். குடியரசு துணைத்தலைவரை அழைத்துச் செல்ல வாயிலில் வாகனம் காத்திருக்க வேகமாக வந்தது ஒரு வாகனம். நேரே துணை குடியரசுத் தலைவரின் வாகனத்தின் மீது பயங்கரமாய் மோதியது. உள்ளிருந்த தீவிரவாதிகளின் துப்பாக்கிகள் சரவடியாய் வெடிக்க நாடாளுமன்றமே அபாய கட்டத்தில் சிக்கிக் கொண்டது. அதிரடியாய் களமிறங்கிய பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்தி முக்கிய தலைவர்களை காப்பாற்றினர். இருந்தாலும் தீவிரவாதிகளின் இந்த சதிவேளையை ஏன் உளவுத்துறை முன்கூட்டியே கண்டறியவில்லை என்கிற விமர்சனம் கடுமையாக முன்வைக்கப்பட்டது. 2008 வர்த்தக நகரமான மும்பையில் பாகிஸ்தான் ஆதரவு லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் உளவு அமைப்புகளுக்கு மீண்டும் அவப்பெயரை ஏற்படுத்தியது. என்ன செய்து கொண்டிருக்கிறது ரா உளவு அமைப்பு என்று குறை சொல்லி தீர்த்தனர். அந்த சம்பவம் நடப்பதற்கு 6 முன்னதாகவே தீவிரவாதிகளின் தொலைபேசி உரையாடல்களை இடைமறித்து சதித்திட்டங்களை கண்டறிந்துவிட்டது ரா. ஆனால் போதிய ஒருங்கிணைப்பையோ முன்னெடுப்பு தடுப்பு நடவடிக்கைகளையோ ரா எடுக்காததால் தீவிரவாதிகளின் இந்த தாக்குதல்களை தடுக்க முடியவில்லை என்ற கண்டன குரல்கள் தலைநகர் டெல்லி வட்டாரத்தை வட்டமிட்டன. மும்பையின் முக்கிய அடையாளங்களான ஓபராய், தாஜ் ஹோட்டல்கள், நரிமன் பாயிண்ட் போன்ற இடங்களை தீவிரவாதிகள் குறிவைத்ததை கூட கண்டறிய முடியவில்லையா என ராவின் செயல்பாடுகள் கேள்விக்குறியாக்கப்பட்டன. தீவிரவாதத்தின் கோரப்பசிக்கு சுமார் 180 அப்பாவி உயிர்கள் இரையாக நேரிட்டதாக கண்ணீர் வடித்தனர் மக்கள். இது மட்டுமல்ல, 2016 புத்தாண்டு கொண்டாட்டம் முடிவடைந்த அடுத்த நாளே பாதுகாப்பு அரண் மிகுந்த நாட்டின் மேற்கு விமானப்படை தளமான பஞ்சாப் பதான்கோட்டிற்குள் தீவிரவாதிகள் புகுந்து தாக்குதல் நடத்தியது இந்திய உளவுத்துறையின் வரலாற்றில் கருப்பு நாளாக அமைந்துவிட்டது என்றே சொல்லலாம். இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தானிலிருந்து தீட்டப்படும் சதித்திட்டங்களை ராவால் ஏன் முன்கூட்டியே கண்டறிய முடியவில்லை என்கிற கேள்வி வலுவாக எழத் தொடங்கியது. காஷ்மீர் எல்லைக்குள் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் ஊடுருவி தாக்குதல் நடத்தி வருவதை ராவால் கட்டுப்படுத்த இயலவில்லை என்கிற புகார்கள் ஓங்கி ஒழித்தன. ஒரு பக்கம் குறைகள் உலா வந்தாலும் கடந்த 10 நேபாளம், வங்கதேசம் மற்றும் இன்ன பிற நாடுகளில் 400 மேற்பட்ட ஆபரேஷன்களை ரா அமைப்பு வெற்றிகரமாக நடத்தியிருப்பதை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்கின்றன டெல்லி வட்டாரங்கள். காஷ்மீரில் தீவிரவாதிகளின் அட்டூழியங்களை நாச வேலைகளை தடுப்பதில் இந்திய உளவு அமைப்பு திறம்பட செயல்படவில்லை என மறைமுக வசைபாடுகள் இருந்தாலும் மறுபுறம் பூமி சுழல்வதைப் போல ரா அமைப்பின் சக்கரம் 24 சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. இந்திய எல்லையை ஒட்டிய ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் அரசின் முழு ஆசீர்வாதத்துடன் முகாமிட்டுள்ள தீவிரவாதிகளின் சதித்திட்டங்கள், சேட்டலைட் போன் உரையாடல்கள் இந்தியாவுக்கு எதிரான வியூகங்களை மோப்பம் பிடித்து தீவிரவாதிகள் பெரிய அளவில் ஊடுருவுவதை இன்றளவும் கட்டுப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அண்மை காலமாக நாட்டில் எங்கும் குறிப்பிடத்தக்க தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் தலை தூக்காததே இதற்கு சான்று. அமெரிக்காவின் CIA, இஸ்ரேலின் மொசாத் போன்ற உளவு ஜாம்பவான்களுக்கு இணையாக
இந்தியாவின் ரா அமைப்பும் சிறகடித்து பறந்து கொண்டிருப்பது அந்நிய நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாகத்தான் இருக்கிறது. உலகம் முழுவதும் பறந்து விரிந்து உயிரை பணயம் வைத்து திரைமறைவு வேலைகளை செய்து எதிரிகளிடமிருந்து நமது நாட்டை பாதுகாப்பும் ராவின் அளப்பரிய பணி எதை கொண்டும் ஈடு செய்ய முடியாதது.